ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோரும் வீட்லேயுமே முட்டை வாங்குவோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம இவ்வளோ நல்லா பண்ணாமல் விட்டுட்டோமேனு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கான வீடியோ என்னங்கிறத வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்களை போய் பார்க்கலாம். எப்போதுமே நம்ம வீட்டில் முட்டை பொறிக்கணும்னு நினைக்கிற சமயத்தில் முட்டை என்ன செய்வோன்னு பார்த்தீங்கன்னா, உடனே உடச்சி உடனே பொறிச்சிடுவோம். அந்த மாதிரி எப்போதும் பொறிக்காதீங்க. ஏன்னா நம்ம முட்டை பொறிக்கிற சமயத்தில் அந்த முட்டையில் உடச்ச ஓடு பார்த்திங்கன்னா டக்குன்னு அந்த முட்டையில் விழுந்துடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து அதை தூக்கி போட்டுட்டு திரும்ப அந்த முட்டையை வந்து பொறிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம். ஏன்னு பார்த்திங்கன்னா, அந்த முட்டை ஓட்டில் நிறைய அழுக்கு இருக்கும். அதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. எப்போதுமே நீங்கள் முட்டை வாங்கிட்டு வந்த உடனே தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் நீங்கள் எத்தனை முட்டை வாங்கிட்டு வந்தாலும் சரி, அத்தனை முட்டையுமே தண்ணியில் போட்டு நல்லா அலசிடுங்க. ஏன்னா முட்டை ஓட்டில் நிறைய அழுக்கு இருக்கும். அலசிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த முட்டை நீண்ட நாள் வரைக்கும் எப்படி வச்சு ஸ்டோர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அலசி வச்சுருக்க முட்டையை அதில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் நல்லா காய வச்சுருங்க. நல்லா ஒரு வடித்தட்டில் போட்டு நல்லா அலசி வச்சிட்டிங்கன்னா காஞ்சிரும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் காய வச்சலாம். இல்லை அப்படின்னாலும் உடனே அதை எடுத்து ஒரு துணி வச்சுட்டு நீங்கள் தொடச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முட்டைலாம் தொடச்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த முட்டையை எப்படி நீண்ட நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையில் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் எடுத்துட்டு நம்ம எடுத்திருக்க எல்லா முட்டையிலையுமே நல்லா அந்த ஓடுலெலாம் நீங்கள் தடவி வச்சிட்டிங்கன்னா முட்டை சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளால் வச்சு ஸ்டோர் பண்ண முடியும். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க முட்டையை முட்டை பொறிக்கிற சமயத்தில் அப்படியே எடுத்து எப்போதுமே முட்டை பொறிச்சிடாதீங்க. முட்டை பொறிக்கிறதுக்கு முன்னாடி முட்டையை செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் நம்ம வச்சுருக்க முட்டைகளை போட்டுருங்க. இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வச்ச முட்டை பார்த்திங்கன்னா தண்ணியில் ஃபுல்லாக ஃப்ளாட்டாக படுத்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த முட்டையை நம்ம ஒரு நாலு நாளுக்குள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். இதுவே நம்ம போட்ட முட்டை தண்ணிக்குள்ளே நிற்கும், அப்படி எந்திரிச்சு நிற்கும் அந்த மாதிரி நின்றுச்சுன்னா அந்த முட்டையை நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு நாளுக்குள்ளே யூஸ் பண்ணிடணும். இதுவே நம்ம தண்ணிக்குள்ளே போட்டிருக்க முட்டை ஃபுல்லாகவே தண்ணியை விட்டு எந்திரிச்சு மேலே மிதந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த முட்டையை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. அந்த முட்டை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல். எப்போதுமே நீங்கள் முட்டையை வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ முட்டையை ஃப்ரிட்ஜில் எப்படி வச்சு ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போதுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா முட்டையை அப்படியே எடுத்து நீங்கள் வச்சிடாமல் முட்டையோட இந்த கூம்பு பகுதி கீழே இருக்கிற மாதிரியும் கனமாக இருக்கிற பகுதி மேலே இருக்கிற மாதிரியும் பார்த்து வைங்க. இந்த மெத்தடில் நம்ம வச்சா மட்டும்தான் முட்டையை ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளால் வச்சு ஸ்டோர் பண்ண முடியும். ரொம்ப நாள் அப்படின்னா 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலெலாம் வச்சு யூஸ் பண்ண முடியாது. முட்டையை வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தோம்னா ஒரு பவுலில் அரிசி எடுத்துக்கோங்க. ரேஷன் அரிசி அல்லது சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய அரிசி, எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் நம்ம வச்சுருக்கக்கூடிய முட்டையை கூம்பு பகுதி கீழே இருக்கிற மாதிரியும் தடிமமான பகுதி மேலே இருக்கிற மாதிரியும் பார்த்துட்டு வச்சுக்கோங்க. இந்த மெத்தடில் வச்சிங்கன்னா முட்டை நீண்ட நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் நம்மளால் ஸ்டோர் பண்ண வைக்க முடியும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போதுமே முட்டை சமைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, நீங்கள் குழம்புல போடுற மாதிரி இருந்தாலும் சரி, பொறிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, என்ன யூஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணாலும் சரி, முட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஒரு இந்த மாதிரி ஒரு சாசரில் உடச்சி பார்த்துட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நம்ம உடச்சி பார்க்கும் போதே நமக்கு அந்த முட்டை வந்து கிளியராக இருக்கணும். அதில் அந்த ரத்த கோடு, பிளாக் கலர் கோடெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த முட்டை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல். எப்போதுமே முட்டையை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தனியாக இதுக்குனே ஒரு சாசர் வச்சுட்டு அதில் அந்த மாதிரி உடச்சி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் நிறைய பேர் வந்து முட்டையை டைரெக்டாகவே உடச்சி டக்குன்னு தோசைக்கல்லில் சேர்த்துட்டு ஃப்ரை பேனில் சேர்த்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்ம ரசி டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.